ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. நடப்பு ஐபிஎல் சீசன்ல 43rd லீக் போட்டியில லக்னோ அணிய 18 ரன்கள் வித்தியாசத்துல பெங்களூர் அணி வீழ்த்தியது. இந்த போட்டி முடிஞ்சதுமே ரெண்டு அணி வீரர்களுமே ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆர்சிபி அணி வீரர் கோலியும் எல்எஸ்டி அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீரும் பெரிய வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அப்போ எல்எஸ்டி வீரர் அமித் மிஸ்ராவும் கோலியோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இதுக்கு முன்னாடி கோலியும் நவீன ஹக்கும் வாக்குவாதம் செய்தாங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு டீமும் சேர்ந்த மத்த வீரர்கள் அவங்களை விலக்கி விட்டாங்க. அண்ட் ஆட்டம் முடிந்த நிலையில ஆடுகளத்துல அந்த கொஞ்ச நேரம் பரபரப்பாவே இருந்துச்சு. 127 ரன்கள் எடுத்தா லக்னோ வின் பண்ணும்னு இருந்த நிலையில லக்னோ அணி அதிரடியா ஷாட் ஆட முயன்று விக்கெட்டை இழந்தாங்க. அதே நேரத்துல அந்த அணியின் கேப்டன் கே எல் ராகுல் காயம் காரணமா 9 விக்கெட்டுகளை இழந்த பிறகு பேட் செய்ய வந்தாங்க. லக்னோ அணியோட தோல்விக்கு இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சது. இந்த போட்டியில லக்னோ வீரர் நவீன் அல்ஹக் பேட் செஞ்சப்போ கோலியோட வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதுதான் அந்த ஆட்டம் முடிஞ்சதுமே கம்பீர் மற்றும் கோலிக்கு இடையே வாக்குவாதம் ஆரம்பிக்க காரணமா இருந்துச்சுன்னு தெரியுது. ஆட்டம் முடிஞ்சதும் கோலி நவீன் அல்ஹக்குடன் கை கொடுத்தப்போ அவர் ஏதோ கோலியிடம் கேட்டுக்கிறாரு. அதுதான் இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. அதன் பிறகு பரிசளிப்பு நிகழ்வுக்கு அப்புறமா கோலியோட பேசிக் கொண்டிருந்த லக்னோ வீரர் மேயர் சார் இடைமறித்து கூட்டிட்டு போனாரு கம்பீர். இது எல்லாமே லைவ்ல ஒளிபரப்பாகிருக்கு. ஏற்கனவே நடப்பு சீசன்ல இதுக்கு முன்னாடி இரண்டு டீமும் பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல விளையாடியப்போ அதுல லக்னோ வின் பண்ணிருந்துச்சு. அந்த சமயத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது போல கம்பீர் சைகை காண்பிச்சது விமர்சிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இப்படி வாக்குவாதத்துல ஈடுபட்ட விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் இருவருக்குமே போட்டி கட்டணத்துல 100% அபராதம் விதிச்சு ஐபிஎல் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. மேலும் லக்னோ வீரர் நவீன் அல்ஹக்கு 50% அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் கோடி கணக்குல ரசிகர்களையும் அதுல இவர இன்ஸ்பிரேஷனா பாக்குறவங்களுக்கும் விராட் கோலி என்ன ரோல் மாடல் செட் பண்ணிட்டு இருக்காரு என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. சில ஃபேன்ஸ் இந்த சண்டேக்கு மாசா பிஜிஎம் போட்டு சோசியல் மீடியால ஷேர் செய்து வந்திருக்காங்க. இன்னொரு சிலர் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு போட்டி நடக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே அருவருக்கத்தக்க விஷயமா பலரும் பாக்குறாங்க. அதுல முக்கியமா நவீன் ஏதோ சொல்ல வர கோலி தன்னுடைய ஷூவை காண்பித்து நவீனை ஏதோ வசைப்பாடுறாரு. போட்டி முடிந்து கை குலுக்கும் போது கோலியும் கம்பீரும் அவ்வளவு விரோதத்தோட கை குலுக்குறாங்க. அவரிடம் ஏதோ சொல்ல நினைச்சு முன்னாடி வர கோலிய இடது கையால புறந்தழுவது போல நவீன் நடந்துக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கும் போது கம்பீரும் கோலியும் அந்த மைதானத்தையே போர்க்களமா மாத்துறாங்க. ராபின் உத்தப்பா பேசும்போது ஒரு 21 பையன் இப்படி கோபமா ரியாக்ட் பண்ணி சண்டைக்கு போனா அதுல இருக்கிற நியாயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவன் தப்பு செஞ்சு கத்துக்கிற காலகட்டத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா கோலி மாதிரி ஒரு வீரர் இத்தனை வருஷ அனுபவத்துக்கு பிறகும் இப்படியான செயல்கள்ல ஈடுபடுறத ஏத்துக்கவே முடியாது. அதேதான் கம்பீருக்கும். இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவரோட இந்த கூற்று 100% சரியானதுன்னு சிலர் பேசி வராங்க. ஒரு காலத்துல கம்பீர் கொல்கத்தாவின் கேப்டனா இருந்தப்போ கோலி பெங்களூர்ல இளம் வீரரா இருந்தப்போ அந்த சம்பவம் நடைபெற்று இருந்துச்சு. இது நடந்து 10-12 கழித்து இந்த சம்பவம் இப்ப நடக்குது. அண்ட் கோலி இன்னும் பக்குவப்படணும். அவர் சில சூழல்கள்ல கொஞ்சம் அதிகமாவே ரியாக்ட் பண்றாரு. களத்துல நடக்கிற சில விஷயங்களை ரொம்பவே தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிறாரு. சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு பெரிதா காது கொடுக்காம பக்குவமா கடந்து செல்லணும் அப்படின்னு ஸ்டீவ் ஒரு முறை சொல்லிருப்பாரு. அது இப்பவுமே பொருந்துற மாதிரி விராத் நடந்துக்கிறதா பலரும் பேசி வராங்க. சரி, இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.